ஸோ ஹேகிஸ் நான் உங்களுக்கு பானி சின்னிக்கே ஓஷோ அவர்களுடைய மறைந்திருக்கும் உண்மைகள் இங்கிலீஷில் ஹிடன் மிஸ்ட்ரி ஸோ அந்த நூலில் இருக்கக்கூடிய செய்தி பார்க்க போகிறோம் ஸோ சோதனத்தை பற்றின செய்தி வந்து ஓஷோ அவர்கள் அப்படின்னு சொல்லிகிட்டே வந்துட்டுருக்கார் ஸோ சோதனமும் அறிவியலும் ஒன்று தான் பட்டு சோதனம் அப்படின்னு சொல்லக்கூடியது அறிவியலை காட்டிலும் தாண்டி போயிருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அது வந்து ஒரு முற்று பெற்ற ஒரு விஷயம் அதில் எல்லாமே இருக்குது அதை எல்லாமே இருக்கிறது வந்து முழுமையாக பயன்படுத்துவதற்குண்டான வழிமுறைகிற தொலைச்சாலும் கூட இன்றைக்கி எஞ்சி இருக்கிறத வச்சும் கூட நம்மளால் பழைக்கக்கூடிய அளவுக்கு நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு அதில் நிறைய சம்மந்தம் இருக்குது பட் இட் இஸ் ஸோ அன்ஃபார்ச்சுனேட் தட் அறிவியல் அப்படின்னு சொல்லக்கூடியது சோதரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு மூட நம்பிக்கையாகவே பார்த்து கொண்டு இருக்கிறது இது ஒரு தவறான ஒரு விஷயம் அப்படிங்கிறத தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே வந்துட்டுருக்கார் நிறைய ஆதாரங்களோடு இன்றைக்கும் அப்படி ஒரு செய்தி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ யா வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அவர் எப்படி சொல்கிறாருன்னா அறிவியல் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ஆமாம் போல் நிதானமாக போகும் அது அவசரமே படாது அது வாட்டுக்கு நிதானமாக போகும் அப்படியே அங்கு அங்கலமாக போகும் தனக்கு ஊர்ஜிதமாக எது ஒன்றும் தெரியற வரைக்கும் அது எல்லாத்தையும் மறுத்துக்கிட்டே இருக்கும் அது கண்ணு முன்னாடி கொண்டு வந்து அறிவியலை வந்து அறிவியலுக்கு எல்லாத்தையும் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும் எல்லாத்தையும் வந்து அப்படி ப்ரூவ் பண்ணி அதை வந்து இப்படி தான் அப்படின்னு சொல்லக்கூடிய வரைக்கும் அறிவியல் அடுத்த ஒரு இடத்துக்கு போகவே போகாது அது எவ்வளோ ஸ்லோவாக போனாலும் அதை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை அது வந்து இவங்க தொடர்ந்து மறுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நாளைக்கு கண்டுபிடிச்சாங்கன்னா அவங்களே அது உண்மைன்னு சொல்லுவாங்க இது பண்ணிக்கிட்டே இருந்தாலுமே இன்னும் திருந்தரவாட்டை மட்டும் அவங்களுக்கு காரணம் அவங்களுக்கு தெரியல இது கண் முன்னாடி தெரியலன்னா அதை மறுத்துக்கிட்டே இருப்பாங்க அதுக்கு அவங்க வந்து சாக்கு ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்கன்னு பாருங்களேன் ஆனால் மெய்ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த சோதரக்கலை ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க மெய்ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய ஞானியர்கள் பின்பற்றிய முறை அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த இந்த அங்கலங்களமெல்லாம் நகராது உட்கார்ந்த இடத்துலேருந்து பல லட்சம் வருஷம் பல கோடி வருஷம் முன்னுக்கு போனோம்னாலும் சரி பல லட்சம் வருஷம் பல லட்சம் வருஷம் பின்னுக்கு போகணுன்னாலும் சரி அங்கே என்ன நடக்குதுங்கிறது எல்லாத்தையுமே பார்த்துருவாங்க உட்காந்த இடத்துல வந்து ஒரு செகண்டில் அவங்கனாலும் எல்லாத்தையும் பார்க்க முடியும் அறிவியல் என்றைக்குமே கனவு காண்பது கிடையாது ஆனால் நம்ம மெய்ஞானிகளினுடைய முழு ஒரு ஒரு ஆதாரமே எதில் இருக்குது அந்த கனவின் வழியாக எதிர்காலத்தையும் இறந்த காலத்தையும் பார்ப்பதே அவர்களுடைய வழி ஆனால் அறிவியல் இதை ஒரு காலத்திலும் ஒத்துக்கொள்வது கிடையாது அறிவியல் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தோம்னா அவங்க ஒன்று கண்டுபிடிச்சிருப்பாங்க அது தினம் தினம் ஒரு புது அனுபவத்தை அது ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் இன்றைக்கி அது கண்டுபிடிச்சது நாளைக்கு அதுவே மறுத்துடும் ஏ அதெல்லாம் இல்லைடா அது தப்புடா அப்படின்னு சொல்லக்கூடியது அதுவே வந்து மறுத்து பேசிடும் அப்போது மெய்ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அறிவியல் வந்து ஒத்துக்கொள்ளாததுக்கு காரணம் என்னென்னா இவங்களால் புரிஞ்சிக்க முடியாத விஷயங்கள் இதெல்லாம் இது இதல்லாமா இப்படியல்லாமா இதுக்கெல்லாம் சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லி பிகாஸ் அவங்களுக்கு இன்னும் புரியல அவங்க கண்ணு முன்னாடி எதுவும் கொண்டு வந்து நிறுத்த முடியல அதனால் அது இல்லைன்னு புறந்தள்ளிக்கிட்டே இருக்காங்க இப்படி இல்லைன்னு புறந்தள்ள நிறைய விஷயங்கள் அறிவியல் வந்து இன்றைக்கி உண்மைன்னு ஒத்துக்கொண்டுறதையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் இத்தனையும் நடந்தாலும் அறிவியல் அப்படியே நம்ம வேகத்தில் அப்படியே போயிட்டே இருக்குது தனக்கு புரியாதது எல்லாத்தையுமே அது வந்து இல்லை 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 அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே தான் போயிட்டே இருக்குது இப்படி வந்தது தான் வந்து சோதரக்கலை அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ இது இன்றைக்கி வரைக்கும் அறிவியல் வந்து புறந்தள்ளிட்டே தான் இருக்குது மனிதன் வந்து ஒரு தனித்துவம் வாய்ந்தவன் அப்படின்னு சொல்லக்கூடிய இண்டிவிஜுவாலிட்டி அப்படிங்கிறது மனிதனுக்கு இருக்குது அப்படிங்கிறது அறிவியல் காலம் ஒத்துக்கவே இல்லையா இப்போ ரீசெண்டாக தான் ஒத்துக்கிட்டாங்களாம் ஓகே மனுஷன் அப்படின்னு சொன்னால் ஒரு இண்டிவிஜுவாலிட்டி அப்படிங்கிறது இருக்குது என்னதான் அவர்கள் வந்து கூட்டாக இருந்தாலும் கூட ஒரு கூட்டமாக எல்லோரும் ஒருமித்த கருத்தோடு எல்லாம் ஒன்றா நடந்துக்கிட்டாலும் கூட ஒரு ஒரு மனிதனுக்கும் தனித்துவம் அப்படிங்கிறது இருக்குது இண்டிவிஜுவாலிட்டி அப்படிங்கிறது மனிதனுக்கு இருக்குது அப்படிங்கிறது இப்போ தான் ஒத்துக்கிட்டாங்களாம் ஒரு மாங்கொட்டை இருக்குது அப்படின்னு வச்சுக்கோமே அதாவது பிறப்பிலேயே அனைத்தும் நிர்ணயிக்கப்படுகிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறார் இதை சோதி சோதிடத்தில் நம்ம பார்ப்போம் இப்படி தான் இருக்குன்னா அது அப்படி தான் இருக்குது அப்படின்னு போயிடுவோம் வேறு அதுக்கு ஒன்றும் மாற்றி சொல்ல முடியாது இல்லையா பரிகாரமெல்லாம் பின்னாடி வந்து ஒரு சில ஏமாத்து வேலைகளில் உள்ள வந்தது சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணலாம் பெரிய சேஞ்சஸ் எல்லாம் நானும் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா ஒரு சில விஷயங்கள் அது அப்படி தானே அது அப்படி தான் சோதரம் அதை ஒத்துக்கும் அது வந்து சாக்கு கண்டுபிடிக்காது சோதரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அது அப்படி தான் அப்படின்னு சொன்னால் அதுக்கு துணை போகும் அது அப்படி தாங்க என்ன காரணத்தினால தான் அது அப்படி தான் அப்படின்னு துணை போகுமே தவிர இல்லாத ஒரு விஷயத்துக்கு சப்பக்கட்டு கட்டாது இப்போ ஒரு மாங்கொட்டை எடுத்துக்குவோம் ஒரு மாங்கொட்டை வந்து மாம்பழம் இருக்குது அந்த மாம்பழத்தை சாப்பிட்டு அந்த கொட்டை வந்து நிலத்தில் ஊன்றுறோம் அது வந்து துளுர் விட்டு மரமாக மாறுது இப்போ இந்த கொட்டை இருக்குது பார்த்தீங்களா நிலத்தில் பதிக்கும்போதே இந்த மாங்கொட்டை வந்து இந்த மாதிரி ஒரு மரமாக தான் போகுது இப்படி தான் கிளைகள் அதுலேருந்து வரப்போகுது அதனுடைய இலைகள் இப்படி தான் இருக்க போகுது அதனுடைய பூக்களும் கனிகளும் இப்படி தான் இருக்க போகுது அதனுடைய செயல்பாடு அப்படிங்கிறது எல்லாமே இப்படி தான் இருக்க போகுது அப்படிங்கிறது மாங்கோட்டைக்குள்ளே ஏற்கனவே ப்ரீ ப்ரோக்ராம்டு விஷயம் தானே அது அப்படி ஒரு ப்ரீ ப்ரோக்ராம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அது வேப்ப மரமாக ஒரு அரச மரமாக மாறி இருக்கலாம்ல எல்லாமே வந்து அப்படியே அப்படியே நடந்துருச்சியா அப்படின்னு சொல்ல முடியாது நம்மளால் தெர் இஸ் எ ப்ரீ ப்ரோக்ராம் ஃபார் எவ்ரி திங் அண்ட் எனி திங் இல்லையா ஸோ ஒரு சிலது விதிக்கப்பட்டது ஒரு சிலது அது அப்படி தான் அப்படின்னு சொன்னால் அது அப்படிதான் தான் பிகாஸ் அந்த அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறது உருவாகும் போது அது அதனுடைய ஒரு ஒரு ஜெனட்டிக்கல் இம்ப்ரிண்டோடவே பறக்கும் அதை ஒரு காலத்து நம்மளால் மாற்றவே முடியாது இப்போ ஒரு மனிதன் வந்து இன்றைக்கி நான் இப்படி வளர்ந்து இங்கே இருக்கேன் அப்படின்னு சொன்னால் கோஷவே சொல்கிறாரு இன்றைக்கி நான் இந்த இடத்துல உட்காந்து இப்படி நான் பேசுகிறேன் இந்த விஷயங்களெல்லாம் சொல்கிறேன் என்னுடைய உருவ அமைப்பு இப்படி இருக்குது என்னுடைய சிந்தனையும் செயல்பாடும் என்னுடைய பேச்சும் இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் இது என்னுடைய தந்தையினுடைய இந்த விந்தில் நான் உருவாவதற்கு முன்னாடி இந்த விந்து ரூபத்தில் இருந்துருப்பேன்ல அங்கேயே அதனுடைய ஜெனட்டிக் இம்ப்ரிண்ட் இருந்திருக்கும் இருக்கும் அப்படின்னு இருந்திருக்கும் இல்லை இருந்திருக்கும் கண்டிப்பாக அதுதான் உண்மை கண்டிப்பாக இருந்திருக்கும் இது ஒரு ஒரு தனி மனிதனுக்கும் உண்டு உன்னுடைய வளர்த்து எப்படி உன்னுடைய உடலினுடைய நிலை எப்படி உன்னுடைய கண்ணினுடைய நிறம் எப்படி பார்வையினுடைய நிறம் எப்படி உடலினுடைய வலுவை எப்படி நோய் கொண்டவனா நோய் இல்லாதவனா திருவள்ளூர்னுடைய கருக்கடை வைத்தியமான இதை பார்க்குறோம் இல்லையா ஒரு ஆண் பெண் சேரும்பொழுது ஆணுடைய தன்மையும் பெண்ணுடைய தன்மையும் எப்படி இருக்கணும் எப்படி இருந்தால் எதுபோல் பிள்ளை பிறக்கும்னு சொல்கிறார் இல்லையா ஓசோ அவர்கள் அதே தான் சொல்கிறார் அப்போ இது எல்லாமே வந்து ப்ரீ டிஃபைன்டு சிறு சிறு மாறுதழிகள் நமக்கு ஏற்படுத்துவதற்கு நமக்கு சுதந்திரம் அப்படிங்கிறது உண்டு ஆனால் ஒரு சிலது மாற்றம் அடையவே அடையாது அது அப்படி தான் அப்படின்னு சொன்னால் அது அப்படி தான் அப்போது ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னாலும் கூட ஏன்னு ஒன்று ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்னு அறிவியல் என்ன சொன்னோம் அது எதாச்சியாக நடந்தது அப்படிங்க கோ இன்சிடென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையை சொல்லணும் இதுக்கு என்ன இதில் என்ன கூத்து அப்படின்னு சொன்னால் இதே அறிவியல்னால் கோ இன்சுரன்ஸையும் தப்புன்னு சொன்னோம் எப்போது தனக்கு ஒரு ப்ரூவ்மெண்ட் கிடச்சதுக்கப்புறம் அப்படி ப்ரூவ்மெண்ட் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அதுவே ஒரு சப்பக்கட்டு தனக்கு தெரியல தன்னால் ப்ரூவ் பண்ண முடியலைங்கிறது ஒத்துக்க முடியாததுனால அவங்க சொல்லக்கூடிய அடுத்த வார்த்தை என்ன கோ எதர்ச்சியாக நடந்தது அப்படின்னு சொல்லக்கூடியது இது ஒரு இது இது இந்த எதர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடியது கோயின்சிடன்ஸ் இன்சிடன்ஸ் சொல்லக்கூடியது முழுக்க முழுக்க அறிவியலுக்கு ஒரு எதிராக இருக்கக்கூடிய விஷயம் அறிவியலாளர்கள் ஒத்துக்கொள்ளாத ஒரு விஷயம் தனக்கு விடை கிடைக்காத வரைக்கும் கோயின்சிடன்ஸ்னு சொல்ல ஆளுங்க ஆளுக விடை கிடைச்சதுக்கப்புறம் இப்படி பண்ண நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க சரி எல்லாமே கோ இன்சிடன்ஸ்னே ஒரு விந்திலிருந்து ஒரு மனிதன் உருவானா இப்படி தான் உடல்நிலை இருக்குது அதெல்லாம் அவனுக்கு இப்படியெல்லாம் நடந்ததுன்னா அது கோயின்சிடன்சியா அது அப்படியே நடந்துருச்சியா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அப்படி கிடையாது அது அப்படியே நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால் ஏன் கால் பார்வையை இது பண்ணலாமே ஏன் காது முகர்தலனுடைய இது பண்ணலாமே ஏன் அது காதுன்னா கேட்க தான் செய்யணுன்ருக்க முகர்தலுக்கு இது பண்ணலாமே வாய் வந்து வேற ஏதாவது செவிப்புலன்னு வந்து வாய் செய்யலாம் இல்லையா இதெல்லாம் நடக்கிறது இல்லையே அப்போ அந்த விந்துன்னு சொல்லக்கூடியதுலேயே தெர் இஸ் அ ப்ரீ ப்ரோக்ராம் அது அப்படி தான் அப்படின்னு சொன்னால் அது அப்படி தான் இது தான் உருவாயிருக்குது அதில் ஒரு மாறுதலும் வரவே வராது அதில் மாறுதல் வரும்போது அதில் வந்து ஏதோ ஒரு அங்கே ப்ராப்ளம் இருக்குது அதுவுமே அதில் இம்ப்ரூண்ட் இருக்கும் அதில் ஒரு மாறுதலும் வரவே வராது ஸோ கோயின்சிடென்ஸ் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது ஸோ அதிடம் இதை வெகு தெளிவாக ரொம்ப அழகாக இதை வந்து எடுத்து சொல்லும் இன்ன காரணத்தினால தான் இது நடந்தது அப்படிங்கிறது ரொம்ப அழகாக எடுத்து சொல்லும் இது அவர் எப்படி எக்ஸாம்பிள் சொல்கிறார் பாருங்க அறிவியல் அப்படின்னு சொல்லக்கூடியது இறந்த காலத்தை மட்டுமே கவனம் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடியது அறிவியல் ஏதோ ஒன்று இன்றைக்கி ஒன்று நிகழ்வு நடக்குது அப்படின்னு சொன்னால் அதற்கு காரணம் இது தான் இது நடந்ததுனால தான் இன்றைக்கி இது நடக்குதுங்கிறது அறிவியல் எப்போ பார்த்தாலும் இறந்த காலத்தை மட்டுமே கவனப்படுவது அறிவியலினுடைய வேலை ஆனால் சோதிரத்தினுடைய வேலை என்னென்னா இன்றைக்கி இது நடக்குது அப்படின்னு சொன்னால் எதிர்காலத்தில் என்ன ஆகும் அப்படிங்கிறது யோசிக்கிறது சோதித்தினுடைய வேலை இன்றைக்கி நிறைய அறிவியலாளர்கள் ஃப்யூச்சர் ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க இல்லைன்னு நான் சொல்ல வரல ஆனால் காலங்காலமாக சோதிடத்தினுடைய முழு ஆணி வேறே எது இருக்குது கடந்த காலத்திலுடைய நிகழ்வுனால தான் இன்றைக்கி நிகழ்க இருக்குது ஓகே இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படிங்கிறத தான் முழுமையான ஃபோக்கஸில் எடுத்துருக்கோம் நீ இப்போ இருக்க இதுக்கப்புறம் எப்படி இருப்ப அங்கே தான் ஃபோக்கஸ் போகும் சோதிடம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதற்கு தான் முழுமையான அந்த ஒரு கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிறது கொடுக்க ஆரம்பிக்கும் அப்போது ஒரு மனிதன் வந்து ஒரு கருவில் உருவாகும் பொழுதே எல்லா விதமான அந்த ஒரு ஜெனட்டிக் இம்ப நீ எப்படி இருப்பே அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அதில் இருந்துடும் அதில் ஒரு விதமான ஒரு மாறுபாடும் கொண்டு வரவே முடியாது ஸோ அதில் எந்த விதமான ஒரு மாறுபாடியும் கொண்டு வர முடியும் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் முல்லா நசூருதீன் முல்லா கதை இருக்கு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து சொல்கிறார் முல்லா அவர்கள் வந்து எதை ஒன்றையும் வந்து எதிர்க்கக்கூடிய ஒரு குணம் கொண்டவர் எதை பேசினாலும் நொட்டை பேசிகிட்டே இருப்பார் அவர்னாலும் எதோ ஒரு விஷயத்தையும் ஒரு அழகாக பார்த்தா ஒரு பாராட்டக்கூடிய குணம் அவருக்கு இருக்கவே இருக்காது ஸோ எதை பார்த்தாலும் வந்து ஒரு மாற்று கருத்து சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒருத்தர் அவருடைய வாழ்வினுடைய ஒரு அந்திம காலத்துக்கு போகிறார் கட்டத்துக்கு போகிறார் திடீர்னு இருந்திருந்தாப்பில் பார்த்தீங்கன்னா பயங்கர மகிழ்ச்சியான ஒரு மனிதனாக மாறிட்டார் குறை சொல்லிட்டே இருக்காது என்றைக்காவது மகிழ்ச்சியாக இருப்பானா இருக்க மாட்டான் முல்லாமல் ஆயிசு பூரா அப்படியே தான் இருந்திருக்கார் அந்த அந்திம காலம் வரும்பொழுது திடீர்னு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி பிறந்ததுன்னு ஒரு மனிதனாக மாறிட்டார் ஊர் மக்களுக்கு ஒரே இது என்னடா நடந்தது முள்ளா அவனுடைய வாழ்க்கையில் மனுஷன் ஆயுசு பூரா குறை சொல்லிக்கிட்டே இருந்தார் மகிழ்ச்சிங்கிறது அவருக்கு என்னன்னே தெரியாம தான் இருந்தது திடீர்னு என்னமோ சந்தோஷமான ஆளாக மாறிட்டார் அப்படின்னு ஒரு ஆள்னால் அதை பொறுத்துக்கவே முடியல என்னதான் நடந்தது அப்படின்னா அவருக்கு தெரிஞ்சே ஆகணும்னு சொல்லி முல்லா பார்க்க போகிறார் முல்லை அப்படியே கைத்துக்கட்டில் பார்த்துட்டு இப்படி அவங்க வீட்டு தோட்டத்தை அப்படி இருக்கார் அன்னைக்குன்னு பார்த்து நல்லா மாம்பழம் எல்லாம் பூத்து கொழுங்கி இப்படியே நல்லா அழகாக மாங்கனியெல்லாம் அப்படியே இருக்கு முள்ள அப்படியே இருக்கார் அந்த போன நபர் என்ன கேட்குறாருனா ஆஹா முல்லா நல்லா அப்படியே தங்கமாக எல்லாம் உங்களுடைய மாமரத்தில் வந்து கனிகள் வந்து அப்படியே தங்கமாக பூத்து இது நல்லா காய்ச்சி தொங்குதே அப்படின்னு ஒன்று அப்படியே ஆமாப்பா என்ன பண்ணுறது எனக்கே புரியல என்னுடைய வீட்டு வளர்ப்பு பிராணிகளுக்கெல்லாம் என்ன போட்டு பழத்தை போட்டு வளர்த்துவேன்னு எனக்கே தெரியல ஏன்னா தங்கத்தை எப்படி போடுறது அவருடைய கண்ணோட்டம் பார்த்திங்களா ஸோ விளையாட்டு போல் இப்படி சொன்னாராம் அப்போது இந்த நபருனால் என்ன முல்லா நீங்கள் எதையாக இருந்தாலும் குறையாக பேசுவீங்க இன்றைக்கி என்னென்னா இப்படி பேச மாட்டேங்கிறீங்க ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சில் இருக்கீங்க உங்களுடைய மன மகிழ்ச்சிக்கு என்ன தான் காரணம் புரியலையே எப்படி இந்த மனமாற்றம் வந்தது அப்படின்னு கேட்டே போட்டார் முல்லா அதற்கு ஒரு பதில் சொன்னாரான் வாழ்வில் ஒரு சில விஷயங்கள் மாற்றவே முடியாது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இது தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு இவ்வளோ விஷம் வருஷம் ஆகிப்போச்சு இந்த ஒரு சில நிகழ்வுகள் வாழ்நாளில் ஒரு காலத்திலும் மாறவே மாறாதுங்கிற தெரிஞ்சுக்கிட்டதுனால அது அப்படி தான் அப்படிங்கிற ஒத்துக்கக்கூடிய மனோநிலைக்கு நான் வந்துட்டேன் அந்த ஒத்துக்கொள்ளக்கூடிய மனோநிலை வந்த உடனேயே வேற எங்கன்னு இருக்குது எனக்கு நிம்மதி மட்டும்தான் இருக்குது நான் பேசாமாயிட்டேன் அப்படின்றாரான் இவ்வளோ தான் மன மகிழ்ச்சி அடைவதற்குண்டான ஒரு வழி சோதிடம் இதை ரொம்ப தெளிவாக சொல்லும் அது அப்படி தாங்க இந்த காலத்தில் அது போனால் சரியாக போகுங்க அது அப்படி தான் அது நம்ம கொஞ்சம் தாண்ட தான் செய்யணும் இதுதான் உண்மையாலுமே இன்றைக்கி வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறது என்ன அதை சொல்லுங்கள் எதை சொல்லுங்கன்னா அப்புறம் பரிகாரம் சொல்லி அனுப்புகிறாங்க ஒன்று அப்படியெல்லாம் ஒன்று நடக்க சின்ன சின்ன சேஞ்சஸ் அதை எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் தான் வருமே தவிர எதோ ஒன்றையும் எதிர்கொண்டே தீரும் அது உங்களுடைய பரிகாரம் சொல்லி நீங்கள் ஆயிரம் கோயிலுக்கு போயிட்டு வந்தவர்களுக்கும் உங்களுக்கு தெரியும் அந்த எதிர்கொள்ளக்கூடிய அந்த காலம் வரும்பொழுது தானாக நடந்துடும் அது வரைக்கும் நம்மளுக்கு ஒரு ஒரு எனர்ஜி பேக்கிங்காக தான் நம்ம அந்த ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டு வர்றது சரிங்களா அப்போது சோதனம் இதை வந்து ஒப்புக்கொள்ளும் இது இப்படி தான் அதை வந்து அப்படி தான் கிடக்கணும் அப்போ இந்த காலமுங்கிறது இப்படி தான் இருக்கும் இதுதான் அப்படிங்கிறது சோதிரம் வந்து என்றைக்குமே ஒத்துக்க தான் செய்யும் அப்போது நம்மளுடைய வாழ்வில் வந்து இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் நடக்குது அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு பரிமாணத்தில் நம்ம வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கலாம் மனிதன் வந்து என்றைக்குமே தன்னை ஒரு தனித்தீவாக அவன் நினச்சிக்கிட்டான் அப்படின்னு சொன்னால் அந்த மனிதன் வந்து முழுக்க முழுக்க ஒரு மூடத்தனமான ஒரு பார்வை கோளாறு உள்ளவனாகவே இருக்கான் இந்த பார்வை இல்லை இந்த பார்வை பார்வை கோளாறு உள்ளவனாகவே அவன் வந்து இருக்கான் ஏன்னா உடலில் இருக்கக்கூடிய அனைத்து அவயங்களும் ஒன்று தொடர்பு செஞ்சு தான் வேலை இருக்கு இதெல்லாம் சேர்ந்து தானே மனுஷன் அப்போது உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய அவயங்களே ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு விட்டுருக்கும் பொழுது ஒரு மனிதனும் இன்னொரு மனிதனும் எப்படி தொடர்பு கொள்ளாமல் இருப்பான் வெரி இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவலான கேரக்டர் இருக்கிறதுங்கிறதுக்கும் நான் மட்டும்தான் எனக்கும் உனக்கும் ஒரு சம்மந்தமும் இல்லைன்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது என்னுடைய தனித்துவம் அப்படிங்கிறது இருக்குது அந்த தனித்துவத்தோடு நான் ஒன்றா வாழ்கிறேன் அப்படிங்கிறது ஓகே எனக்குன்னு தனித்துவம் இருக்குது நான் தான் எனக்கும் உனக்கும் ஒரு சம்மந்தமில்லை நீ ஒரு செப்பரேட் இன்ஜி இண்டிவிஜுவல் நான் ஒரு செப்பரேட் இண்டிவிஜுவல் என்னுடைய எனர்ஜியும் உன்னோட எனர்ஜியும் சிங்க் ஆகாது இது வந்து ஒன்று ஒன்றும் கிடையாது இதெல்லாம் வந்து மூடத்தனமான ஒரு விஷயம் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் உடலில் இருக்கக்கூடிய அவைங்களுடைய அந்த எக்ஸாம்பிள் தான் ஒன்று ஒன்றுக்கு இதுக்குள்ளேயே தொடர்பு இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட இந்த மனிதனும் இந்த மனிதனும் எப்படி தொடர்பு கொள்ளாமல் போவான் கண்டிப்பாக நமக்குள்ளே ஒரு லிங்க் அப்படிங்கிறது இருக்குது இங்கே இருக்கக்கூடிய மனிதன் இந்த உலகில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களோடையும் ஏதோ ஒரு வகையில் அவன் தொடர்பு கொண்டே தீருவான் இதை சோதிடம் அழகாக எடுத்து சொல்லும் இன்றைக்கி இது நானாக சொல்கிறேன் ஓஷோ அவர் சொல்ல இன்றைக்கி அந்த ஜெனட்டிக்கில் அந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தோம்னா நம்ம எந்த ஜென்ரேஷன்லேருந்து வந்தோன்னு சொல்லி ஒரு பத்து ஜென்ரேஷன் எடுத்து கொடுக்குறாங்க உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய இடத்துல பிறந்திருப்போம் அப்போ அந்த ஜெனட்டிக்ஸில் எப்படி வந்தது ஏதோ ஒரு வகையில் நம்ம எல்லா இடத்துலையுமே தொடர்பு கொண்டிருப்போம் தொடர்பு கொள்ளாமல் இருக்கவே முடியாது ஒரு இண்டிவிஜுவாலிட்டி அப்படிங்கிறது என்றைக்குமே இல்லை அப்படின்னு ஒரு கான்செப்டே இல்லை இப்போ ஒரு ரோட்டில் நடந்து போகிறோம் ஒரு கல்லில் இருந்து ஒரு வகையான எனர்ஜி பாஸ் ஆகிட்ருக்கும் மரத்தில் செடி கொடியிலிருந்து ஒரு எனர்ஜி பாஸ் ஆகும் வண்டி வாகனங்கள்லேருந்து ஒரு எனர்ஜி பாஸ் ஆகும் அப்போது இருந்து ஒரு எனர்ஜி பாஸ் ஆகும் அப்போ இந்த எனர்ஜி முழுக்க முழுக்க ஒன்றும் ஒன்றும் லிங்க் பண்ணிகிட்டே தான் இருக்கும் இது ஒன்று அஃபெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும் அந்த எனர்ஜி நம்மளை அஃபெக்ட் பண்ணும் நம்ம எனர்ஜி அதை அஃபெக்ட் பண்ணுது அது நல்லபடியாக வந்துருச்சுன்னா நம்மளும் ஹெல்த்தியாக இருப்போம் அந்த செடி எல்லாமே ஹெல்தியாக இருக்கும் மாறுபாடான ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னு சொன்னால் ஒன்றா நம்ம பாதிக்கப்படுவோம் இல்லை நம்மனால அந்த வெளி உலகம் அப்படிங்கிறது பாதிக்கப்படும் இது போலவே தான் வெளியில் இருக்கக்கூடிய இந்த கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மனிதனுடைய எண்ணங்கள் வெளி கிரகங்கள் முதல் கொண்ட அதையும் தாக்கும் என்ன அது கொஞ்சம் எனர்ஜி அதிகங்கிறதுனால இங்கேருந்து போகிறது அது பெருசாக ஒன்றும் தோன்றதில்லை ஆனால் அதுக்கு எனர்ஜி அதிகம் அங்கிருந்து வரது நம்மளை ஈஸியாக தாக்கிறது இவ் இவ்வளோ தான் லாஜிக்கு மொத்த அண்ட சராசரமும் நம்மளுடைய உடல் போல் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு முந்தைய ஒரு ரெண்டு மூணு பதிவுக்கு முன்னாடி இந்த கான்செப்டை பார்த்துருக்கோம் எப்படி நம்மளுடைய அவயங்கள் வந்து முழுக்க முழுக்க லிங்க் ஆகிருக்கோ அதே போல் தான் இந்த மொத்த அண்ட சராசரமும் ஏதோ ஒன்று எங்கேயோ ஒன்று நிகழ்வு நடந்ததுன்னா அதனுடைய பாதிப்பு இங்கே நமக்கு வந்தே தீரும் இப்போ இது மாறவே மாறாதா யார்னாலேயுமே மாற்ற முடியாதா அப்படின்னு கேட்டால் சித்தர்கள் போல புத்தர் போல் மகாவீரர் போல் கண்ணன் போல ஏசு கிறிஸ்து போல இந்த மாதிரி நபிகள் நாயகம் போல் இந்த மாதிரி பெரியவங்க இங்கே வரும்பொழுது அவங்களோட எனர்ஜி வந்து ரொம்ப அபரிமிதமான ஒரு எனர்ஜியாக இருக்கும் நம்ம வந்து இந்த சூரியனில் வந்து இந்த கரும்புள்ளிகள் இருக்குது அந்த கரும்புள்ளிகள் ஏற்படும் பொழுதெல்லாம் அதில் அந்த சூரிய வெடிப்பு அந்த அனுப்புயல் ஏற்படும் பொழுதெல்லாம் இங்கே நம்மளுடைய உடல்நிலை அப்படிங்கிறது பாதிக்கப்படும் அப்படிங்கிறது பார்த்தோம் இப்போ இந்த மாதிரி ஞானிகளும் மகான்களும் இந்த இடத்துல இருக்கும் பொழுது அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய இடம் வந்து ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும் அங்கே இருக்கக்கூடியவர்களுடைய மனோநிலை உடல்நிலை வந்து பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்போ அப்போ அந்த சூரியனில் இருக்கக்கூடிய அந்த கரும்புள்ளி அப்போ இல்லாமல் போயிருந்தா அப்போ அந்த சூரிய கரும்புள்ளி வந்து அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் ஏற்படாமல் போயிருந்தான்னா ஏற்படும் ஆனால் இவர்களுடைய சக்தி அதை வந்து ஆக்கிரும் இவர்கள் மனது வைத்தால் மொத்த உலகத்தையும் இவங்களால் காப்பாற்ற முடியும் பட் அது அன்வான்ட் அது அது இயற்கையாக நடக்கிறது இவங்க போய் குறுக்கில் போகிற மாதிரி அதனால் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க பட் புரிஞ்சுக்கணும் அப்போ நம்மளுடைய எனர்ஜி அந்தளவுக்கு நம்ம வந்து அதிகப்படுத்தும் பொழுது இந்த முழுக்க முழுக்க நடக்கவே நடக்காதுன்னு சொல்லக்கூடியதை கூட நம்மளால் மாற்ற முடியும் இதையும் சோதிடம் வலியுறுத்துகிறது எதிர் இந்த பூரணம் பூரணத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இறைத்தன்மைன்றது பார்த்தீங்களா பரம்பொருள் அப்படின்னு அந்த பரம்பொருளை வந்து நம்ம முழுக்க முழுக்க உணர்ந்துவிட்டோம் அப்படின்னு சொன்னால் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடும் எல்லாமே தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எதிர்காலம் அப்படிங்கிறது ஒன்று இல்லவே இல்லை எல்லாமே தெரிஞ்சு போச்சு அப்புறம் அங்கேன்னு எதிர்காலம்னு இருக்குது அங்கே அங்கே காலம்னே ஒன்றும் இல்லை நீங்கள் எல்லாமே மாறிடுவீங்க அது தெரியாத வரைக்கும் தான் எதிர்காலம் கடந்த காலம் நிகழ்காலம்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கிறது ஸோ அது அதை அதனால தான் அந்த முழுமையின் தன்மையை நோக்கி போகிறதுக்காக தான் இந்த மாதிரி இருக்கக்கூடிய கலைகளை நம்ம வந்து நம்மளுடைய பெரியவங்க நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்போ சோதிடம் அப்படின்னு சொல்லக்கூடியது புறம் தள்ளக்கூடிய ஒன்று கிடையாது அதை முழுமையாக எடுத்து ஆராய்ந்து அதை நம்முடைய முன்னேற்றத்திற்காக எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத உணர்ந்து அதை நம்முடைய முன்னேற்றத்திற்காக பயன்படுத்துவதே சரியான ஒரு விஷயம் ஸோ அதை வந்து ஒரு போலியான ஒரு விஷயம் இது ஏமாற்றக்கூடிய விஷயம்னு சொல்லி அதை வந்து புறம் தள்ளுவது யாருக்கு பாதிப்பாக இருப்போது நமக்கு தான் பாதிப்பாகும் ஸோ ஒரு பெரியவங்க ஒரு வந்து அலசியை ஆராய்ஞ்சி பார்த்து ஒரு கலை ஒன்று கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அதை நம்ம பயன்படுத்தணும் இன்றைக்கி மறுக்கிற ஒரு ஒரு அறிவியல் இந்த எதிர்காலத்தில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அவங்களும் நிறையா ரிசர்ச் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க சோதனம் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நாளைக்கு அவங்க சொல்லும்போது அவங்க வேறு ஒரு பேரில் வச்சு சொல்லுவாங்க நம்ம இங்கே ஆல்ரெடி அந்த கலையை தொலைச்சிருப்போம் அப்போ என்ன பண்ணுவான் அவன் சொல்கிறதான் சரின்னு சொல்லி எங்கள் அந்த காலத்திலேயே ஸோ ஒரு நம்ம எங்கள் கிட்டே இருந்துன்னு கதை வீசிக்கிட்டு இருப்போம் வேற ஒன்றும் இருக்காது இதுதான் இன்றைக்கி வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால ஓஷோ அவர் சொல்கிறாரு உன்னுடைய வாழ்வு முழுமை அடைவதற்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீ பின்பற்றி தான் ஆக வேண்டும் உனக்கு புரியலேனாலும் இந்த மொத்த அண்டசராசிரமும் ஒரு ஒரு லிங்கேஜில் தான் வேலை வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு அதெல்லாம் உன்னை ஒரு கால உன்னை எல்லா நேரத்திலையும் பாதித்து கொண்டே தான் இருக்கிறது ஸோ வாழ்வையினுடைய முழுமைத்தன்மையை உணர்த்துவதே சோதனத்தினுடைய ஒரு முக்கியமான மையக்கருத்தாக வந்து இருக்குது ஸோ அதனால் பார்த்து பண்ணிக்கிங்க சொல்கிறதை சொல்லிட்டேன் நீங்கள் கேள்வி கேட்டீங்க அப்படிங்கிறதுக்காக இதனுடைய முக்கியத்துவம் புரிவதற்காக நான் சொல்கிறத சொல்லிவிட்டேன் நீ உங்கள் கையில் இருக்கு அப்படின்னு அதை முடிச்சுக்கிட்டார் ஸோ இதோட முடியுதா அப்படின்னு கேட்டேன் ஒரே ஒரு சாப்டர் மட்டும் இருக்குது சோதினமும் சமய அதென்ன சமயத்தன்மைக்கான வாயில் ஸோ சோதனம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம வந்து முழுமையாக ஒரு ஆன்மீகத்தினுடைய எல்லை காணுவதற்காக சோதினம் அப்படின்னு சொல்லக்கூடிய இது எப்படி உதவுது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு சாப்டர் ஆரம்பிக்கிறார் ரொம்ப அழகாக இருக்கும் நான் படித்து முடிச்சிட்டேன் அதனால் அது ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ அதை வந்து அடுத்தடுத்த இருந்து அப்படியே பார்த்துட்டே வரலாம் ஸோ இதான் இன்றைக்கு உண்டான வீடியோ பிடிச்சி வந்திருக்கேன் இன்ஃபர்மேட்டிவ்வாக இருந்திருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் வரையும் தொடர்ந்த நேருங்கள் நான் அவங்க நித்துல இருந்து தண்ணி நன்றி வணக்கம் दर्वे